வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஒரு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இரவில் வெளியான பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் ஒரு நல்ல செய்தி அது என்ன நல்ல செய்திங்கிறத நீங்கள் உடனுக்குடனே அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவில் பார்த்தீங்கன்னா திடீரென்று கேஸ்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்ச வண்ணம் வந்துட்ருக்கு இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வெறும் பத்தாயிரம் கேசஸ் தான் வந்துட்டுருக்குது என்ன பத்தாயிரம் கேசஸை வெறும் பத்தாயிரம் கேசஸ் சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தில் ஐம்பதாயிரம் கேசஸ் போகும் என்ற எதிர்பார்த்த நிலையில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கேசஸ் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனைவரையும் திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது இதற்கு முழு காரணம் என்னங்கிறது பார்த்தால் இதற்கு முழு காரணம் பொதுமக்களாகிய நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டும் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முழு ஊடங்கு தளர்வுகளற்ற முழு ஊடங்கு போட்டது நோக்கமே பார்த்திங்கன்னா இதற்கு முழு முழுமையாகும் என்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வரலாறு காணதாலுமா இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது அது கிட்ட திடீர்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரம் கேசஸ் வந்திருக்கு இந்த கேசஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக கம்மியாக நமக்கு அடுத்த ஊரடங்கு தளர்வாக பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்து மற்றும் மாநகராட்சி பேருந்துகள் இயங்கப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார் அதாவது பொது போக்குவரத்து அதாவது ஐம்பது சதவீதம் பேருந்துகள் பார்த்தீங்கன்னா இயங்கப்படும் என்று தகவல் வேந்துள்ளது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பார்த்தீங்கன்னா அடுத்து தேர்ட்வே வரப்போகுது அதாவது மூன்றாவது அலைன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதற்கு இப்போதிக்கே பார்த்தீங்கன்னா டெல்லி பார்த்தீங்கன்னா தயாராக இருக்காங்க ஏன்னா தமிழகத்தில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செகண்ட் அலை தாக்கத்தில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் கேசஸ் போயிட்டுருக்கு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தேர்டு வேவ் வர போயிருது அந்த தேர்டு வேவில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னெச்சரிக்காக ரெண்டாயிரம் இளைஞர்களே தயார்படுத்தி வச்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு முயற்சியை மேற்கொண்டால் நல்லாயிருக்கு என்று அனைவரும் சொல்லிகிட்ருக்காங்க அதனால் தேடுவே வரப்போகிறது பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சமே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக இருந்துக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்